அனைவருக்கும் வணக்கம். பிரச்சனைகள் தீராமல் அவதிப்படுபவர்களுக்கு ஆன்மீக ரீதியாக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டு முறை இருக்குது. இந்த வழிபாட்டை நம்ம பரிகாரத்தை தொடர்ந்து 48 நாட்கள் செய்து வந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும். குறிப்பாக கடன் சுமை உள்ளவர்கள் கடன் தீர வேண்டும் என்று இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவையானது காமாட்சியம்மன் விளக்கு. காமாட்சியம்மன் விளக்கு, காமாட்சியம்மன் அமர்ந்தபடி இரண்டு பக்கமும் கரும்பு இருக்கும் விளக்கு தான் காமாட்சியம்மன் விளக்கு. இதை தவிர வேறு விளக்குகளை வைத்து இந்த பரிகாரத்தை நம்ம செய்யக்கூடாது. இந்த பரிகாரத்தை செய்தோம்னா 48 நாட்களுக்குள் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பரிகாரத்தை செய்வதற்கு புதிதாக நாம் காமாட்சியம்மன் விளக்க ஒன்று வாங்கி வைத்து கொள்ள வேண்டும். இது வெள்ளியாக தான் இருக்க வேண்டும் என்று அர்த்தம் இல்லை. பித்தளையிலும் நாம் இந்த விளக்குகளை வாங்கலாம். இந்த விளக்கை தினமும் சுப முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தமாக குளித்துவிட்டு பூஜை அறையில் உள்ள சுவாமி படங்களுக்கு பூக்களால் அலங்காரம் செய்து விடுங்கள். அரிசி மாவு கோலம் போட்டு அதன் பின்னர் இந்த கோலத்தின் மேலே ஒரு சிறிய தட்டை வைத்து அந்த தட்டில் கொஞ்சமாக பச்சரிசி குட்டி அதன் மேலாக காமாட்சியம்மன் விளக்க வைக்க வேண்டும். இந்த காமாட்சியம்மன் விளக்கில் நெய் ஊற்றி தாமரை தண்டு திரிபோட்டு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். இந்த விளக்கிற்கு முன்பாக நீங்கள் அமர்ந்து உங்களுடைய கடன் சுமை குறைய வேண்டும் என பிரார்த்தனை செய்ய வேண்டும். கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று குலதெய்வத்தையும் காமாட்சியம்மனையும் மனதார 10 நிமிடங்கள் வேண்டிக் கொண்டு பிரார்த்தனை செய்ய வேண்டும். பின்னர் விளக்க கையெடுத்து கும்பிட்டு வணங்கிவிட்டு ஊதுபத்தை காண்பித்து உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். இதுபோல உலக மக்களின் நன்மைக்காக தவம் இருந்தவர் காமாட்சியம்மன். அவர் தவம் இருந்த வேளையில் சகல தெய்வங்களும் காமாட்சியம்மனுக்குள் அடங்கியது. அதன் காரணமாக காமாட்சியம்மன் வழிபாட்டை மேற்கொண்டோம்னா ஒருவர் அனைத்து தெய்வங்களையும் வழிபட பலன் கிடைத்து விடும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் பூஜையை சூரிய உதயத்திற்கு முன்பு, அதாவது காலை 6 மணிக்கு முன்பு உங்களுடைய வீட்டில் நிறைவு செய்திருக்க வேண்டும். கடன் பிரச்சனை என்று மட்டுமல்ல, எதை நினைத்து உங்களுடைய வீட்டில் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி வைக்கிறீர்களோ அந்த வேண்டுதல் 48 நாட்களுக்குள் நிச்சயமாக நிறைவேறிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. முழு நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை உங்களுடைய வீட்டில் தொடங்க வேண்டும். நீங்கள் வைத்த கோரிக்கைகள் நிறைவேறுவதற்காக முயற்சியில் முழு மூச்சோடு நீங்கள் ஈடுபட வேண்டும். விடாமுயற்சியும் ஆன்மீக ரீதியான பூஜையும் ஒன்று சேரும்போது உங்களுடைய பலம் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லப்படுது. அதை நினைத்து நீங்கள் நிச்சயம் பலிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. குறிப்பாக கடனை அடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டால் எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலுமே சரி, பல வருடங்களாக வட்டி கட்டி முடியாமல் திணறி இருப்பவர்கள் இந்த பூஜையை செய்தால் கூடிய சீக்கிரத்திலேயே அவர்களுக்கு அந்த கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு முடிவுக்கு வரும். வீட்டில் அனைத்து விதத்திலும் மங்களம் உண்டாகும். குளம் தலைக்கும், கிரக தோஷங்கள் தீரும், செல்வம் செழித்து வறுமை நீங்கும், வழக்குகள் வெற்றி அடையும். நேர்முகம் மறைமுகமான எதிர்ப்புகள் கூட பழிக்கக்கூடியது இந்த காமாட்சியம்மன் விளக்கை ஏற்றுவதால் உங்களுக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. எந்த ஒரு வீட்டில் காலை மாலை விளக்கேற்றி வழிபடாலும் அவர்களுடைய வீட்டில் செல்வ வளத்திற்கு குறைவே இருக்காது என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதை யாரும் பின்பற்றுவது கிடையாது. அதே போல விளக்கு ஏற்றும் பொழுது மகாலட்சுமி மனம் குளிர்ந்து நாம் என்ன செய்ய வேண்டும், காமாட்சியம்மன் விளக்கு ஏற்றும் பொழுது சில தவறுகளை நாம் செய்து விடுவது உண்டு. அதை பற்றி இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். எத்தனை விளக்குகள் இருந்தாலுமே காமாட்சியம்மன் என்கின்ற அந்த ஒற்றை விளக்கு ஏற்றி வழிபடுவது தான் மிகப்பெரிய மரபு. ஆனால் தினமும் ஏற்றி வைக்கக்கூடிய காமாட்சியம்மன் விளக்கு கஞ்சலட்சுமியின் திருவுருவம் இருக்கும். காமாட்சியம்மன் விளக்கு ஏற்றி வழிபட்டால் எல்லா தெய்வங்களும் உடைய ஆசியும் ஒரு சேர நமக்கு நன்மை கிடைக்கும் என்பது ஐதீகம். அதனால தான் மற்ற விளக்குகளை காட்டிலும் காமாட்சியம்மன் விளக்கு முதன்மை படுத்தி அனைவரது வீட்டிலுமே ஏற்றப்படுது. இத்தகைய காமாட்சியம்மன் விளக்கினை ஏற்றும் பொழுது நாம் முறையாக ஏற்றி வழிபட வேண்டும். உலக நன்மைக்காக காமாட்சியம்மன் தவம் இருந்ததாகவும், அவளுடன் சேர்த்து அனைத்து தேவாதி தேவர்களும் அத்துணை தெய்வங்களுமே தவம் புரிந்ததாகவும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எனவே காமாட்சியம்மன் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது வேண்டிய வேண்டுதல்கள் அனைத்தும் பலிக்கும். குலதெய்வம் தெரியாதவர்கள், குலதெய்வம் ஏற்றி இருப்பவர்கள் காமாட்சியம்மன் விளக்கை ஏற்றி வழிபட்டால் அவர்களுக்கு நன்மை நடக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. காமாட்சியம்மன் விளக்கை ஏற்றினால் குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு சமம் அப்படின்னும் சொல்லப்படுது. காமாட்சியம்மன் விளக்க நேரடியாக தரையில் படும்படி வைக்கக்கூடாது. கீழே ஒரு தாம்பூல தட்டை வைத்து கொள்ள வேண்டும்.
நீங்கள் வைக்கும் தாம்பூல தட்டு விளக்கை விட பெரிதாக இருக்க வேண்டியது அவசியம். விளக்கை விட சிறிய விளக்கான தாம்பூல தட்டை வைத்து ஏற்றக்கூடாது. விளக்கின் அடிப்பாகம் சரியாக தாம்பூல தட்டில் அழுத்தமாக பதிந்திருக்க வேண்டும். தாம்பூலத்தில் வைத்து காமாட்சியம்மன் விளக்க ஆடிக்கொண்டிருக்க கூடாது. திரி போடும் இடத்துல மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும். அங்கு வைக்கும் மஞ்சள் குங்குமம் கருகி போகும் வரை நாம் விளக்கு ஏற்றக்கூடாது. இப்படி நிறைய விஷயங்களை சரியாக கடைபிடித்து நாம் காமாட்சியம்மன் விளக்கை ஏற்றலாம். சகல நன்மைகளும் நன்மைக்கு வந்து சேரும் அப்படின்னும் சொல்லப்படுது. காமாட்சியம்மன் விளக்கிற்கு பொட்டு வைக்கும் பொழுது ஒற்றைப்படை எண்ணிக்கையில் பொட்டு வைக்க வேண்டும். முன்பக்கம் வைப்பது போல பின்பக்கமும் பொட்டு வைக்க வேண்டும். திரை போடும் பொழுது சற்று தூக்கியபடி மஞ்சள் குங்குமம் வைத்து அந்த இடத்தை விட்டு வெளியே இருக்கும்படி எண்ணெயில் தேய்த்து திரித்து தீபம் ஏற்றினால் தீப சுடர் அழகாக எரியும். தாம்பூல தட்டில் வைக்கப்படும் பொட்டின் எண்ணிக்கை 5 இருப்பது நல்லது. தட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு இருக்க வேண்டும். நீங்கள் வைக்கும்போது விளக்கு அல்ல, காமாட்சி அம்மனே அமர்ந்திருக்க போகிறார். எனவே அதற்கு ஏற்றாற்போல அலங்கரிப்பதும் சகல சௌபாக்கியங்களும் நமக்கு பெற்றுத்தரும் அப்படின்னும் சொல்லப்படுது. காமாட்சி அம்மன் விளக்கு வைப்பதற்கு முன்பு அதற்கு அடியில் 5 நாணயம் அல்லது 1 நாணயம் ஏதாவது ஒன்றை வைக்க வேண்டும். அதில் சிங்கமுகம் மேற்புறம் தெரியும்படி வைப்பது சிறப்பு. இதுபோல முத்து போல தீபம் எரியும் பொழுது நாம் வாழ்வும் அவ்வாறு மலரும். தீபச்சுடர பந்தம் போல எரிய விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு முறை தீபம் ஏற்றும் பொழுதும் கட்டாயம் புதிய திரியை பயன்படுத்துவது நல்லது. திரி நன்றாக இருக்கிறது என்பதற்காக அதே திரியை பயன்படுத்தக்கூடாது. இதனால் மிகப்பெரிய பாவம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வகையில் காமாட்சியம்மன் விளக்க நம்ம வீட்டில் ஏற்றினால் நிச்சயம் மகாலட்சுமி மனம் குளிர்ந்து நமக்கு வர வேண்டிய செல்வங்கள் அனைத்துமே வந்து சேரும் அப்படின்னும் சொல்லப்படுது. காமாட்சியம்மன் விளக்க ஏற்றுவதால் நம் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தையே நம்ம உணரலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. காமாட்சியம்மன் விளக்க ஏற்றுவதால் குடும்பத்தில் பலவிதமான தீர்க்க முடியாத பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்கள் ஆன்மீக ரீதியாக இந்த காமாட்சியம்மன் விளக்க ஏற்றி வழிபடுவதன் மூலம் தீராத பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதற்காக நாம் தொடர்ந்து 48 இந்த தீபத்தை ஏற்றி வர மனதார வழிபட்டு வந்தோம்னா நிச்சயம் குடும்பத்தில் ஒரு நிம்மதி ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. பூஜையை தொடங்கும் முன் உங்கள் குலதெய்வத்தையும் காமாட்சி அம்மனையும் 10 மனதார வேண்டிக் கொண்டு அதன் பிறகு விளக்கை ஏற்றி வைத்து உங்கள் கோரிக்கையை வைத்து உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை கடவுள் முன் கூறி வாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. காமாட்சி அம்மன் தீபத்தை ஏற்றுவதனால் உங்கள் வீட்டில் குளம் தலைக்கும், கிரகதோஷங்கள் நீங்கி வறுமை ஒழியும், உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி கிடைக்கும், மங்களம் உண்டாகும் அப்படின்னும் சொல்லப்படுது. காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றுவதால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும். மகிமை பொருந்திய காமாட்சி அம்மன் விளக்கை வீட்டில் மங்களத்தை உண்டாக்கி பிரச்சனைகளை தீர்க்கும். குறிப்பாக கடன் பிரச்சனைகள் தீரும். இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர நாம் காமாட்சி அம்மன் விளக்க வீட்டு பூஜை அறையில் வைத்து நாம் முறையாக பூஜை செய்து வழிபடுவதால் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது. பொதுவாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாம் தீபத்தை ஏற்றுவதால் நம் வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் தீர்ந்து நன்மை ஏற்படும். பொதுவாக காமாட்சியம்மன் விளக்கு எல்லா வீடுகளிலும் இருக்க வேண்டிய விளக்கு. பூஜைக்கு முன் பூவும் பொட்டும் வைத்து மங்களத்துடன் தீபம் ஏற்றி தினமும் வழிபடத்தக்கது. பல குடும்பங்களில் பரம்பரையாக காமாட்சியம்மன் விளக்க பொன் போல போற்றி பாதுகாத்து வந்திருக்காங்க. சிலர் தம் முன்னோர்கள் ஏற்றிய காமாட்சியம்மன் விளக்கு தொடர்ந்து நிலைத்து எரியும்படி கவனித்து கொள்கிறாங்க. புதுமனை புகும்போதும் மணமக்கள் மணப்பந்தலை வலம் வரும்போது அருள் ஒளியை அனைவருக்கும் அருளியபடி முன்னால் பக்தியுடன் ஏந்தி செல்லப்படும் விளக்கு காமாட்சியம்மன் விளக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.